நானும் என்னுடைய கணவரும் நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கப்போ இருட்டுற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ரொம்ப இருட்டியும் போயிடுது. மழைக்காலம் அந்த மாதிரி நேரத்தில் பொழுதோடவே இருட்டாயிடுது. அப்போது சாலையில் வந்து ஒரு லாரி வந்து வேகமாக வருது. ஒரு அம்மா வந்து எதிர்க்க போயிட்டுருக்காங்க. நல்ல காலம் வந்து அவங்கள தாண்டி வேகமாக போயிடுது. உரசற மாதிரி தான் இருந்தது. மயிரில வந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. அப்போது வந்து நான் மனசில் நினைக்கிறேன், ஐயோ இருட்டுற நேரம் இந்த நேரத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட எதுவுமே பண்ண முடியாத ஒரு இது, வேகமாக போயிடுறாங்க யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். சரி, நடக்கிறப்ப அவர் வேகமாக என்னோடய கணவர் நடந்துட்டுருக்கார், நான் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கேன். உடனே எதிர்க்க வந்து என்னோடய தாய் காமாட்சி வரா மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படுது. திடீர்னு ஒரு அம்மா வரா மாதிரி பிரம்மை ஏற்பட்டுது. யார் அப்படின்னு பார்க்குறேன். என்னம்மா யோசிச்சுட்டு ஏதோ போயிட்டுருக்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைம்மா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து பார்த்ததை நான் சொன்னேன். உடனே அது அப்படி தான் வந்து ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு அவங்க வந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆள் ஆரோமாக இல்லாத ஒரு இடத்துல தெரியாமல் ஒரு இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் வந்து சாலை ஓரத்தில் உடல்நிலை சரியாதோ அது குடிச்சிட்டோ அவர் வந்து அந்த இடத்துல படுத்துட்ருக்காரு. இவங்க அவர் மேலே ஏற்றிட்டு வேகமாக போயிடுறாங்க. தெரியாமல் ஏற்றிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தெரிகிற பட்சத்தில் அது அவங்க அதையோ நம்ம பார்த்தா என்ன அதுக்கான பதில் சொல்கிறோமோ, போலீஸ் கேஸ் ஆகுமோ என்னவோ ஏதோன்னு பயந்துட்டு அவங்க யாருமே தான் இல்லையே இந்த இடத்துல ஆள் அரவமாக இல்லாத ஒரு இடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறாங்க. போயிட்டு அவங்க அந்த இடத்த அந்த கொஞ்ச நாளில் அந்த ஊரை விட்டு அவங்க வேறு ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் வேறு ஒரு இடத்துல வந்து வேலைக்கு சேர்ந்து அவங்க கணவர் வந்து பணி செஞ்சுட்டுருக்கிறாரு. அப்படி இருக்கப்போ வந்து இவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு திடீர் வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ஆயிடுது. அவருக்கு வந்து ஒரு பணத்தேவை ரொம்ப அதிகமாக ஏற்படுது. அவங்களால அந்த பணத்தை ஆஸ்பத்திரிக்கு தேவையான பணத்தை கட்டுறது கூட அவங்களுக்கு அந்த வசதியே இல்லை. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருடைய வேலை செய்கிற அந்த முதலாளிக்கிட்ட அவருடைய சூழ்நிலையை சொல்லி அவர் வந்து பண உதவி கேட்குறாரு. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த முதலாளியோட மகன் வந்து ஒரு பெரிய விபத்தை வந்து ஏற்படுத்திட்டு வேலைக்கு ஜெயிலில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் விபத்து நடந்துருது. அதை வந்து நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து நீ தான் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஒத்துக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போகிற பட்சத்தில் நீ கேட்குற பணத்தை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவருக்கு வந்து வேறு வழியே இல்லை. அவருக்கு நிறைய பணத்தேவை இருக்குது. அப்போ அந்த ஆப்ரேஷனுக்கு பண தேவைப்படுது. அப்போ அவர் வந்து அதை ஒத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பார். ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அவருடைய மனைவிக்கிட்டையும் சொல்லுவார். அப்போ வந்து அவங்க மனைவி சொல்லுவாங்க, அன்றைக்கே பாருங்கள் நீங்கள் செய்த குற்றத்தை வந்து மறைச்சிட்டு நீங்கள் வந்து தப்பிச்சு வந்து இங்கே வந்துட்டீங்க. ஆனால் இங்கேயும் வந்து நீங்கள் போக வேண்டிய அந்த ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை வந்து ஏற்படுத்திட்டா இருப்பார் கடவுளே. எல்லா ஒரு விஷயங்களிலையும் வந்து நம்ம தெரியாமல் செஞ்சிட்டா கூட அதுக்கான எந்த விதமான ஒரு பரிகாரத்தையும் ஏற்படுத்தாமல் நீங்கள் வந்து வந்துட்டீங்க. அந்த குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் இப்போ பாருங்கள். அந்த தண்டனையை வந்து இந்த இடத்துல நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு நிமிஷம் நான் யோசிப்பேன். பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. வா சீக்கிரவா அப்படின்ட்டு என்னுடைய கணவர் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் அதை யோசித்துக்கிட்டு நடந்து போயிடுறேன்.